அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பாச்சோறு காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ மாவு பச்சரிசி, 100 கிராம் கடலப்பருப்பு, 1 கிலோ வெல்லம், 2 தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா நம்ம அரைச்சி பால் எடுத்துக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, பெருஞ்சீரகத்தையும் ஏலக்காவையும் பொடி பண்ணிக்கணும். வாங்க, எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் நல்ல பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். இது கொதித்த பிறகு நம்ம அரிசியும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கைவிடாமல் கலரணும். வாங்க, அரிசியும் கடலைப்பருப்பையும் கழுவிட்டு வந்துடலாம். அரிசியும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு 4-5 தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். அது தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க, இதை சுடுதண்ணியில் கொதிச்சோட்டும் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சோடனே நம்ம கழுவி வச்சுக்கிற இந்த அரிசியும் கடலைப்பருப்பையும் கொட்டிடலாம். கொட்டியாச்சு. கடலைப்பருப்பும் அரிசியும் போட்டாச்சு. போட்ட பிறகு இதை கரண்டியால் நல்லா கிளறி விட்டுடுவோம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம்தான் நம்ம தாளிக்கணும். இது நல்லாவே என்ன சொல்கிறது, நல்லா என்ன சொல்ற, கொதிச்சு சாப்பாடு நல்லா குழையிற அளவுக்கு வேகணும் பருப்பும். அதோ ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லை 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில எடுத்து எடுத்து வெந்துருச்சான்னு நல்லா செக் பண்ணிப்போம். பாருங்க, நல்லா பருப்பும் சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் நல்லா குழையணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா பருப்பும் அரிசியும் நல்லா குழையே வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்த டைமில் நம்ம வெள்ளத்தை உடச்சி வச்சுருக்கோம். இந்த வெள்ளத்தை அது கூட சேர்த்துடும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரிடும். எவ்வளோ அழகாக கலர் மாறுது பாருங்கள் வெள்ளத்தை போட்டோடனே. இந்த இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெள்ளத்தை போட்டோடனே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பழம் ஊற்றிடலாம். ஊற்றுமா, தேங்காய் போ, தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ நெய், முந்திரி பருப்புலாம் வச்சு தாளித்து இதில் போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள். பாச்சோறு தாளிக்க ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது சூடானோடனே அது தாளிக்கிறதுக்கான நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றின பிறகு 4 பட்டை, 4 கிராம்பு, 2 போட்டுட்டு இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு அதுலேயே போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு முந்திரி
முந்திரி திராட்சைலாம் நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம பாச்சோரில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நான் ஏலக்காவையும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கலர் கலர் இடலாம். சுவையான பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் நோன் திறந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.